ஹை ஸ்டூடெண்ட், வெல்கம் பேக் டு பெஸ்ட் எஜுகேஷன் யூடியூப் சேனல். நீட் 2020-22 பார்த்தீங்களா, எக்ஸாமினேஷன் டேட்டு, தென் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்களா, ஏப்ரல் 2ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதாவது நாளை மறுதினம். ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிசர்ச் பண்ணுறக்குள்ள உங்ககிட்ட வந்து என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கணும், ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டூடெண்ட், நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிசர்ச் பண்ணக்குள்ள வேலிட் மொபைல் நம்பர், தென் வேலிட் இமெயில் ஐடி வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் நம்பரும் உங்கள் நம்பரும் நீங்கள் பர்மனண்டாக யூஸ் பண்ணிக்கிற நம்பர் கொடுங்க, மொபைல் நம்பர். தென் வந்து மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா, நிறையா ஸ்டூடெண்ட் இப்போ 12th படிச்சுட்டு இருப்பாங்க, நிறைய பேருக்கு மெயில் ஐடி இல்லாத கூட இருக்கலாம். நீங்கள் பர்மனண்டாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி அந்த மெயில் ஐடி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உங்கள் பேரண்ட்ஸ் மெயில் ஐடி கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ பட் நீங்கள் மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுக்கல, வேலிடான மொபைலில் கொடுங்க, ஏன்னா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் தான் ஷேர் ஆகும். ஓடிபி நம்பர்லாம் ஃபியூச்சரில் அதில் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுக்குறது வெரி இம்பார்ட்டன்ட். அந்த அதில் வந்து எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்களா, 10th and 12th கிளாஸ் டீட்டெயிலாம் எடுத்து வச்சு. 10th எங்கெந்த ஸ்கூலில் படிச்சிங்க, 12th எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, ரோல் நம்பர், ஸோ அந்த ஸ்கூல் அட்ரஸ், ஸோ எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, இது வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்களா, உங்கள் ஃபாதர் அண்ட் மதரோட நேம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் தான் எடுத்து, மதரோட ஐடி ப்ரூஃபில் என்ன நேம் இருக்கோ அதே மாதிரி ஃபாதரோட ஐடி ப்ரூஃபில் என்ன நேம் இருக்கோ அது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்களா, ஆதார் நம்பர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்குள்ள ஆதார் நம்பர் வந்து மேண்டரி, ஸோ கண்டிப்பாக ஆதார் நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆதார் நம்பர் நோட் பண்ணக்குள்ள எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஐடி ப்ரூஃப் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்குள்ள வேலிட் ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க, அதை கவர்மெண்ட்லேருந்து நீ இஷ்யூ பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த ஐடி ப்ரூஃப் எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுற அந்த ஐடி நம்பர், தென் பாஸ்போர்ட் நம்பர், தென் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு நம்பர், ஸோ பேங்க் டீட்டெயில், இது கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண வேலிட் ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்களா, நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்குள்ள என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது, என்னென்ன டாக்குமெண்ட் பிடிஎஃப் ஃபைலாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பை நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்களா, பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சம் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணுறீங்களா, இல்லை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணுறீங்களா, இல்லை யூபிஐ பேமெண்ட் மூலமாக பண்ணுறீங்களா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து முன்னாடி நோட் பண்ணி, ஸோ நீங்கள் எந்த கேட்வேல பே பண்ணாலும் சரி அந்த டீட்டெயில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நீ ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் மெயில் ஐடியிலோ இல்லை ஒரு பென் ட்ரைவிலையோ இல்லை உங்கள் லேப்டாப்லேயோ நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ரீசர்ச் பண்ணக்குள்ள நீங்கள் அதை வந்து நீ அப்படியே அட்டாச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃபி வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அந்த ஃபோட்டோ காப்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் லேட்டஸ்ட்டாக எடுத்த மாதிரி ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கணும். ஒயிட் பேக்ரவுண்டை 85% வந்து உங்கள் ஃபேஸ் வந்து கிளியராக தெரியணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்கணும், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சைஸ் பார்த்தீங்களா உங்களுக்கு 10KB to 200KB இருக்கணும். ஃபார்மெட் பார்த்தீங்களா ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருந்து இருக்கணும் இந்த ஃபோட்டோ காப்பி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ காப்பி ஒன்று எடுத்து வச்சிக்கணும். ஸோ இந்த ஃபோட்டோ காப்பி பார்த்தீங்கன்னா செப்டம்பருக்கு அப்புறம் எடுத்து தான் இருக்கணும். நீங்கள் ஃபோட்டோ எடுக்கல பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பேக்ரவுண்டோட நீங்கள் அந்த ஃபோட்டோ வந்து என்றைக்கு எடுத்தீங்க அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கணும் வித் நேமோட. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட், இதில் யாரும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. தென் இதன் ஃபார்மெட் எப்படிக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10KB to 200KB இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர், உங்களோட சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்டோட நீ பிளாக்கிங்கில் சைன் போட்டு வச்சிருக்கணும். எந்த ஒரு கேப்ஸ் லெட்டரும் இருக்கக்கூடாது, மஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்டை நீங்கள் பிளாக்கிங்கில் சைன் போட்டு அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கணும். அது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4KB to 30KB இருக்கணும். அது என்ன ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட், உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இங்கே ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து பென்னில் வந்து நீங்கள் இது பண்ணி நீங்கள் வைப்பீங்க, அது வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்காது. நீங்கள் ஒரு ஸ்டாம்ப் பேட் வாங்கி ஸோ அதில் வச்சிங்களா உங்களுக்கு ரொம்பவே கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ அது வந்து ரொம்பவே மஸ்ட்டு. ஸோ சில பேருக்கு லெஃப்ட் ஹேண்ட் இல்லைனா நீங்கள் வந்து ரைட் ஹேண்ட் கூட நீ தம்ப் இம்ப்ரெஷன் எடுத்து வச்சுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10KB to 200KB இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்களா சிட்டிசன் சர்டிஃபிகேட், இதை வந்து நீங்கள் என்ன ஃபார்மெட்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் எடுத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டகரி சர்டிஃபிகேட், எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூ சர்டிஃபிகேட், இந்த ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கணும். தென் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து 50KB to 300KB இருக்கணும். இது வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் நீ ஸ்கேன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட் ஃபார்மெட்டும் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலில் தான் இருக்கணும். இது சைஸ் பார்த்தீங்களா உங்களுக்கு 50KB to 300KB இருக்கணும். ஸோ நான் சொன்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்கள் சிஸ்டத்திலேயோ இல்லை பென்ட்ரைவிலோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்களா, நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணக்குள்ளே நீங்கள் டைரெக்டாக அட்டாச் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏப்ரல் 2ஆம் தேதி வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் நீங்கள் ஃபஸ்ட் நாளே வந்து அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஒரு 3 or 4 days கிடச்சி கூட அப்ளை பண்ணலாம். ஸோ அட் த சேம் டைம் இந்த டாக்குமெண்ட்டில் வந்து நீங்கள் நோட் பண்ணி ஒரு பேப்பரில் நோட் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட் நம்ம இருக்குது இல்லைங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லாத டாக்குமெண்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்களா உங்களுக்கு அப்ளை பண்ணக்குள்ள ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பெஸ்ட் எஜுகேஷன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.